வள்ளி, ரெண்டு வருஷத்துக்கு முன்னால உன்னை இதே இடத்துல விட்டு பிரிஞ்சு போனாரு. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போறாரு. அவர் வந்த உடனே அவர்கிட்ட நீ எப்படி நடந்துக்குவேன், என்னடி பேசுவேன்? ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நீங்க திரும்பி வரும்போது இதே இடத்துல காத்துட்டு இருப்பேன்னு சொன்னேனே, நான் சொன்னபடி காத்துட்டு இருக்கேனா இல்லையா அப்படின்னு அவர் முகத்தை பார்த்து கேட்பேன். சொன்னபடி நீ காத்துட்டு இருக்க, அவர் சொன்னபடி ஊருக்குள்ள அடியெடுத்து வச்சதும் அம்மாவை கூட பார்க்காம உன்னை பார்க்க வருவாரா? கண்டிப்பா வருவாரு. உன்னை பார்த்துட்டு தான் அம்மாவையே பார்க்க போவாரு. எவ்வளி இதோ அந்த பிளேன்ல தான் அவர் வராரு. Mm-hmm.
அம்மா எங்க? போதும் போதும். ராமாயணத்தில் சீக்கிரம் போய் குளிச்சுக்கோ. குளிக்க திருஷ்டி கழிக்க எல்லாத்துக்கும் நேரம் பார்த்து வச்சிருக்கேன். தவறின போது சீக்கிரம் போ. கழிக்க இதுக்கெல்லாம் கூட நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ரெண்டு வருஷத்துல ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். என்ன படிச்ச, எதை கத்துக்கிட்ட, விவரம் எப்படி? வெறும் புத்தக படிப்போட நிறுத்தல மாமா, அனுபவ படிப்பையும் சேர்த்து படிச்சுட்டு வந்திருக்கேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம், அனுபவ அறிவு, கடுமையான உழைப்பு, இது மூணு சேர்ந்தால்தான் எந்த தொழிலும் வெற்றி அடைய முடியும். அதை அனுசரிச்சுதான் வெறும் விவசாய படிப்போட நிறுத்திக்காம அங்க உள்ள பல விவசாய பண்ணைகளுக்கும் உர உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கும் நேர்ல போய் உர உற்பத்தியில அவங்க புதிய முறைகளை எப்படி இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, விவசாயத்தை பிறக்க என்னென்ன வழிகளை கையாடுறாங்கிறதெல்லாம் நேரிலே தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சரி. அப்போ தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு என்ன செய்யறதா உத்தேசம்? நம்ம நாடு விவசாய நாடு இல்லையா? 80%. அதனால நம்ம ஊர்லயே ஒரு பெரிய உர உற்பத்தி தொழிற்சாலை கட்டுறதா முடிவு பண்ணிட்டேன். அவசியமான முடிவு, நாட்டுக்கு ரொம்ப தேவையான காரியம். தொழிற்சாலை கட்டி முடிச்சு உற்பத்தி தொடங்குற வரைக்கும் நம்ம ஆளுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு வெள்ளக்கார நிபுணரையும் வர சொல்லியிருக்கேன். அவர் இந்த வாரம் இந்தியா வந்துருவார். பலே பலே பலே, காரியங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா தான் முடிச்சுக்கிட்டு வந்திருக்க. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. ஏதாவது இந்த திருஷ்டி பாக்கி வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, முடிஞ்சு போச்சு. வரவேற்பு இல்ல எப்படி? ஆஹா, எல்லாம் உன் மாமா செய்த ஏற்பாடுறா. என்ன செல்வம், வரவேற்பு எல்லாம் திருப்தியா இருந்ததா? ஆஹா மாமா, 1000 பேரையும் சேர்ந்தாப்புல தும்மு வச்சுங்களே, இந்த காரியத்தை உங்களை தவிர வேற யாரும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கவே முடியாது. செல்வம், இந்த ஒரு காரியம் மாத்திரம் உங்க அம்மா பண்ண ஏற்பாடு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. வாங்கி வாங்கி. என்னப்பா? இப்போ ஒரு சமாச்சாரம் சொல்லிடுறேன். நான் ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சேன்னா அப்புறம் எனக்கு டைமே இருக்காது. நான் இங்க இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்தா செஞ்சு வச்சிரு, அப்புறம் எனக்கு டைம் இருக்காது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். டைரக்ட் பயல, கல்யாணம் செய்துவீன்னு நேரடியா கேளேடா. நான் சின்ன பையன், நான் எப்படி கேக்குறது? பெரியவங்களா பார்த்து செஞ்சு வச்சீங்கன்னா நான் சரியினு சொல்லிட்டு போறேன். இல்ல மாமா, கேட்டீங்களா நான் அவன் சொல்றத? நல்லா கேட்ட, எனக்கு நல்லா புரியுறது. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? இன்னைக்கே வள்ளியை கொண்டு வந்து உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன். என்னடா தேங்க்ஸ் அண்ணா, அப்படி எல்லாம் அவசரப்பட்டு ஒண்ணும் செய்யாதீங்க. பேரு, ராசி, ஜாதகம், பொருத்தம் எல்லாத்தையும் பார்த்து செய்வோம். அம்மா, நீங்க எது வேணும்னாலும் பாருங்க. எப்ப தம்பியே வாய் திறந்து கேட்டாச்சோ, இனிமே நாம் லேட் பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. இனி நாம லேட் பண்ணாலும் அது நிக்காதுன்னு அவனுக்கு நேரம் வந்தாச்சு.
அவனுடைய ஜாதகத்துல சந்திரன்ல குரு வந்து இறங்கிட்டான். அம்மா, சந்திரன்ல இறங்கினது குரு இல்ல, ரஷ்யாக்கார விட்ட ராக்கெட். பேசாமிரா, எதுக்கெடுத்தாலும் அகட வீடம் பேசிக்கிட்டு. கஞ்சாமண்ணே, இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள ஜோசியர்களை வர சொல்லி பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை முடிவு செய்துறேன். உங்க பிரியம் தம்பி எங்க காணோம்? இங்க நின்னானே மங்களம், போய் தம்பிய கூட்டிட்டு வா. வேற வழி என்னங்க? நீங்க எந்த காரியத்துக்காக இந்த வீட்டு விவகாரத்தை எல்லாம் எடுத்து தலைமையில போட்டுக்கிட்டு அவதிப்படுறீங்களோ? அந்த விஷயத்தை பத்தி அவங்க பேச ஆரம்பிக்கிறப்ப பொசுக்குன்னு எழுந்திரிச்சு வந்துட்டா நம்ம காரியம் எப்படி முடியாது சொல்லலாம். அவங்க ஒரு முடிவுக்கே வந்து பேசுறாங்க, இதுல நாம என்ன சொல்லி என்ன ஆக போகுது? நல்லா இருக்கு போங்க. நீங்க என்ன உலகம் தெரியாம இருக்கிறீங்க? குவா குவான்னு அழுகிற பிள்ளைதான் பாலை குடிக்கும். இந்த மாதிரி பெரிய இடத்துல நம்ம பொண்ணு வாழ்க்கப்படணும்னா கேவலமா கௌரவமா குறுக்க நடக்க சந்திர பூந்துலாம் இந்த எடுக்கலாம் பூந்தூர் வளர்ந்து நாம தான் காரியத்தை. ஆமா, இப்ப எனக்கு ஒரு பெண் இருக்குங்கிறதும் அதுக்கு கல்யாண வயசு வந்துட்டதுங்கிறதும் செல்வம் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ணு என் பொண்ணுதாங்கிறது எங்க அக்காவுக்கு நான் சொல்லி தந்துடணுமா? அவசியம் இல்ல. இல்ல இல்ல இல்ல, இவ்வளவும் தெரிஞ்சும் அத பத்தி நினைச்சே பாக்காதவங்க கிட்ட என்னத்த பேசு? நாமே வலுவுல போய் பொண்ண கேப்பானே, ஆசையும் அக்கறையும் இருந்தா அவனே வந்து நேர கேட்டுக்கிட்டுமே இருக்கலாம். இல்ல இந்த பாருங்கம்மா, நான் சொல்றத கேளுங்க. நாம கேட்டு அவங்க மறுத்துட்டாங்கிற குறை அவங்க பேர்ல இருக்கணுமே தவிர, நாம கேட்காமலே விட்டுட்டோங்கிற பழிய நாம சுமந்துக்க கூடாது. நான் ஏன் இப்படி துடிக்கிறேன்னா, கோடிக்கணக்கான சொத்து இல்ல இந்த குடும்பத்துல, சம்பந்தம் இல்லாத எவ்வளோ ஒருத்தி வந்து புகுந்தானா நாம எல்லாருக்குமே அது இடைஞ்சல். இப்ப உங்க பொண்ணு வந்தான்னு வச்சுக்கோங்க, ஐயோ ஐயோ, உன்னுக்குள்ள ஒண்ணு. இப்ப நானே இருக்கேன், கை கூசாம நடுங்காம எடுக்கலாம். திங்கலாம் உங்களாம் வைக்க நான் விரும்பல. அப்ப நான் கேட்கட்டுமா? கேளுங்க, உண்டு இல்லைங்கறத படிச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. ஆனா இந்த அபிப்பிராயம் எங்கிட்ட இருந்து வந்தா நீங்க காட்டி. இத நீங்க எனக்கு சொல்லணுமா? வள்ளி 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 பேசுவோம். என்னைய உள்ள அழுத்துக்காத. மாமியாள் மருமகளை சேர்ந்து ஒன்பது கிரகத்தோட என்னையும் பத்தாவது கிரகமாக்கி சுத்தி விட்டுருங்க போல இருக்க. நீ போய் சமய கட்டுக்குள்ள பூந்துக்க, நான் போயிட்டு வர்றேன். ஏய், மறுபடியும் நான் வரும்போது கதவை கதவை மூடி வச்சிருந்த, தட்டி தட்டி என் கையை ஒடிஞ்சு போயிடும். ஆமா, நீங்க இந்த கதவு சாத்திருக்கிறத பத்தி கவலைப்படுறீங்க? என்னத்தை சாப்பிட்டீங்க? அப்படி சாப்பிடுங்கப்பா. அப்பா, அத்தை வர்றாங்கப்பா. வாங்க 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 தங்கச்சியம்மா, உட்காருங்க உட்காருங்க. இட்லி சாப்பிடுங்க. வேண்டாம், நல்ல சூடா இருக்குத்த. உங்களுக்கு கொத்தமல்லி துவையல்னா ரொம்ப பிடிக்குமே, ஒன்னே ஒண்ணு சாப்பிடுங்க. வேண்டாமா, ஒன்னாவது சாப்பிட்டு தான் தீரணும். வள்ளி, ஏமா ரொம்ப வற்புறுத்துறேன். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் சமையலத்தானே உங்க அத்தை வாழ்நாள் பூராவும் சாப்பிட்டாகணும். இல்லண்ணா. என்ன இல்ல? சொல்லுங்க தங்கச்சி அம்மா, என்ன இல்லைன்னு சொல்ல வந்தீங்க.
வாழ்நாள் பூரா வள்ளி கையால சாப்பிட நான் கொடுத்து வைக்கல. என்ன அப்படி? அது மட்டும் இல்லண்டா, இந்த வயிறச்சிலேயே வாழ்க்கை துணைவியா அடைய என் பிள்ளையும் கொடுத்து வைக்கல. கொடுத்து வைக்கல அத்தை. நீங்க என்ன சொல்றீங்க? இத சொல்றது நீங்க தானா? இத கேட்டுக்கிட்டு உயிரோட நிக்கிறது நான் தானா? எனக்கு ஒண்ணும் புரியல அத்தை. வள்ளி நீ கொஞ்சம் இரும்மா. தங்கச்சி அம்மா உங்களுக்கு கவலையே வேண்டாம். நீங்க என்கிட்ட சொல்ல வந்தது அநேகமா சொல்லி முடிச்சிட்டுங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அதை பத்தி நான் கொஞ்சம் கூட இது எதுவுமே கிடையாது. ஆனாலும் வள்ளிக்கு தகப்பனுங்கிற முறையில ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதாவது உங்க பிள்ளை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனதுக்கு காரணம் என்ன அதை மட்டும் சொல்லிவிடுங்க. என் மனசு நிம்மதியடு. சத்தியமா சொல்றேன்னா வேற எந்த காரணமும் இல்லை. ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்த்து பொருத்தமில்லைன்னு சொல்லிட்டான். ஐயோ, அப்படி சொல்லிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. வேற என்னதாம்மா சொன்னா? எப்படின்னா சொல்லுவேன். நீங்களாவா சொல்றீங்க? அந்த ஜோசியன் சொன்னது என்ன அதை மட்டும் சொல்லிடுங்க போதும். வள்ளிக்கு மாங்கல்ய பாக்கியமே இல்லையா? கல்யாணமான ஒரு வருஷத்துல என் செல்வம் இறந்து போயிடுவாள். வள்ளி, வள்ளி, அண்ணா, அண்ணா, என்னண்ணா இப்படி சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்னமா பண்ண முடியும்? என்ன போல ஜோசியத்துல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் விஷயம். உங்களை போல நம்பிக்கை உள்ளவங்க அழுதுதான் தீரணும். நீங்க அழாதுங்கம்மான்னு நான் சொல்லலாம், ஆனா ஜோசியத்தையே நம்பாதுங்கன்னு வள்ளிக்கு தகப்பனா இருந்துகிட்டு இந்த நிலைமையில நான் சொல்லலாமா? என்ன போல உள்ளவங்களே ஜோசியத்தை நம்ப வைக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதை போலவே உங்களை போல உள்ளவங்களுக்கு ஜோசியத்தின் பேர்ல இருக்கிற நம்பிக்கையை அசைக்க வைக்கிறதும் அவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த கஷ்டத்திலையும் என் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளிக்கும் செல்வத்துக்கும் உடனடியா திருமணத்தை முடிச்சு வச்சு அவங்க ரெண்டு பேரையும் உங்களால என்னென்ன செய்ய முடியுமோ செய்து பாருங்கன்னு உங்க நவகிரகங்களுக்கு சவால் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதா. ஆனா இனிமே நீங்களா துணிஞ்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் நான் மட்டும் என் பொண்ணு உங்க பையனுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. ஏன் உங்களே எனக்கு தெரியும். உங்களுக்கு ஜோசியத்தின் பேர்ல இருக்கிற பைத்தியமும் ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. இந்த கல்யாணம் நடந்தா உங்க நவகிரகங்கள் செல்வத்தை கொள்ளுதோ என்னமோ, ஆனா ஒரு வருஷத்துல என் புள்ள போயிடுவானே போயிடுவானேங்கிற பயத்தினால நீங்க முதல்ல போயிடுவாங்க. ஆக என் ஜோசியப்படி இந்த கல்யாணம் நடந்தா ரெண்டு பேரு க்ளோஸ். அதுக்கு காரணமா என் பொண்ணை ஆளாக்க நான் தயாரா இல்லம்மா. இதம்மா மறுபடியும் சொல்றேன், ஜோசியத்தை கண்டு நான் பயப்படல, ஜோசியத்தின் பேர்ல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை கண்டுதான் நான் பயப்படுறேன். ஆக இந்த கல்யாணம் வேண்டாம், விட்டுடுங்க. முடிவா என்னென்ன சொல்றீங்க? நான் தான் கையை கழுவிட்டேனம்மா. முதல்லயே கழுவிருக்கணும், கொஞ்சம் காய விட்டேன். இட்லி சாப்பிட்டேன்ல அதை சொல்றேன். வள்ளி நீ என்னம்மா சொல்ற? என்ன ஏன்ட்டே கேக்குறீங்க? நீங்க சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன்னு அப்பா சொன்னாங்க. நான் சொல்றேன், அப்பாவும் சேர்ந்து சம்மதிச்சாலும் இனி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க நான் தயாரா இல்லை. என் தங்கமே, நீ இந்த பதிலத்தான் சொல்வேன்னு நான் எதிர்பார்த்துதான் வந்தேன். ஆனா நீ கனவுலையும் எதிர்பார்க்க முடியாத ஒண்ண உன்கிட்ட கேட்க போறேன். செய்வியா சொல்லுங்க. முதல்ல செய்வேன்னு சொல்லம்மா. என்னன்னு சொல்லுங்க. வாயை துறந்து சொல்லம்மா. என்னத்த நீங்க என் உயிரோட உயிரா கலந்து போல உங்க மகனையே கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொன்ன இந்த வாய் இனி எதை சொல்லாது? வள்ளி, செல்வத்தின் குணம் உனக்கு நல்லா தெரியும். ஜோசியத்தினாலதான் இந்த கல்யாணம் நின்னு போச்சுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சா அவன் நம்ப மாட்டான், நம்ம முடிவுக்கு கட்டுப்படவும் மாட்டான். யார் மூலமாகும் எந்த காரணத்தை முன்னிட்டும் அவனுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், இந்த விஷயம் எங்கிட்ட இருந்து அவருக்கு போகாது. அது மட்டும் போராதம்மா. என்ன செய்யணும்? அவன் உனக்கு பிடிக்கலன்னு நீயே அவன்கிட்ட சொல்லிடணும். அம்மா, இந்த விஷயத்துலதான் அவனுடைய உயிரே அடங்கியிருக்கு. நீங்க
என்னப்பா நான் சரி ரொம்ப சரி விளையாட்டுக்கு ஒரு எல்லையே கிடையாது என்ன? அது சரி, கல்யாணத்துக்கு முன்னாலேயே என்ன வெளியே நிறுத்தி வேடிக்கை பாக்குறிய, கல்யாணத்துக்கு அப்புறம் என் கதி என்ன ஆகிறது? வள்ளி, ஆமா, ஏன் என்ன கண்ட உடனே கதவை சாத்திட்ட? இந்த கதவை மட்டுமல்ல, இதய கதவையும் சேர்த்து சாத்தி. வள்ளி, இந்த வார்த்தைய நீயா சொல்ற? மனதார சொல்றேன், சத்தியமா சொல்றேன், உங்களை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? என்ன பிடிக்கலன்னு சொல்றதுக்கு நான் செய்த குற்றம் என்ன? உன்னை என் உயிருக்குயிரா நேசிச்சதை தவிர நான் செய்த குற்றம் என்ன? நீ இல்லைன்னா நான் இல்லைங்கிற முடிவுக்கு வந்ததை தவிர நான் செய்த தவறு என்ன? 6000 மைலுக்கு அப்பால இருந்த போது கூட என் ஜீவன் சிந்தனைக்கு உன்னையே சுற்றி சுற்றி வட்டமிட்டதை தவிர நான் செய்த வஞ்சகம் என்ன? சொல்லு, சொல்லு, நான் போயிடுறேன். சொல்ல மாட்டியா பள்ளி? சொல்ல மாட்டியா பள்ளி? பள்ளி, உன்னை கேட்க வேண்டிய இடத்த கேட்கிறேன். இடின்னு என்ன பிடிக்காம போறது காரணம் என்ன சொல்லு? தம்பி, வள்ளி இன்னொருத்தனுக்கு விலையாக வேண்டிய பெண், இனி நீ அவளை தொட்டு பேசுறது முறையில்லை. ஓஹோ, இன்னொருத்தன். ஓஹோ, யாரு? சீக்கிரம் புறப்படுமா. எங்க? நம்ம வள்ளி வீட்டுக்கு தான் புறப்படு. இப்ப வள்ளி வீட்டுக்கு எதுக்கு? எனக்கு இஷ்டம் இல்ல, உங்களை கண்டாலும் எனக்கு பிடிக்கல. அது மட்டுமா? வண்டிய சொன்னதுக்கு அப்புறம் இனி நாம் அவகிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அம்மா, இந்த வார்த்தை அவளா சொல்லிருப்பான் நீ நம்புறியா? வேற எப்படி? நிச்சயமா கிடையாது, கொப்புறா கிடையாது. அனுமணும் அவளை எனக்கு தெரியும். இந்த வார்த்தை எல்லாம் சேர்த்து பேசுறதுக்கு அவளுக்கு தெரியாது. யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, அதான் அவன் அப்படியே என்கிட்ட ஒப்பிக்கிறான். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை நான் கூப்பிடுறான். அம்மா, யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நான் போக முடியல. நம்ம ரெண்டு பேருமே வழிக்கு மன்னிப்பு கேட்கலாம். நம்ம வழிக்கு நாம மன்னிப்பு கேட்கறதுல என்னமா தப்பு? இப்படி நினைச்சு ஒரு வேலை சொல்லியிருந்தா எப்படி? நானே சொல்றேன், இவங்க பெரிய பணக்காரங்களாச்சு, நாம ஏழைகளாச்சு, திடீர்னு நம்மளை கைவிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சிருந்தா? ஏமா, உண்மையா நானே சொல்றேன், அப்படி ஏதாவது நினைச்சு சொல்லியிருந்தான்னா இந்த சொத்து சுலமையும் எனக்கு தேவையில்லை. அத்தனையும் கைவிட்டுட்டு அவளை கைப்பிடிக்கிறது பயா? இத நான் சொன்னேன்னு வச்சுக்க, பத்தியாக பயா நடிக்கிறாங்க. இதை நீ சொன்னாதான். செல்வம், கொஞ்சம் பொறு. நீ கேட்க சொன்னதையெல்லாம் அவகிட்ட கேட்கிறேன், நீ சொன்னதையெல்லாம் அவகிட்ட சொல்றேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் கேட்கப்படாது. என்ன, இப்பதானே நீ அவகிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கேன்? அவ என்கிட்ட பேசிருக்கான்னு சொல்ல
நான் சொன்னதையெல்லாம் நீ ஒன்னும் கவனிக்கலையா? சரி சரி, அவதான் பேசினா, இப்பதானே பேசினா. இன்னும் அவளுக்கு படப்படப்பு கூட அடங்கிருக்காதேடா, கொஞ்சம் பொறுத்து. என்ன அதெல்லாம் வச்சுக்க, அதெல்லாம் முடியாது. சூட்டோட சூட காரியத்தை முடிங்கிற சிலது தாண்டா சூட்டோட முடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆரப்படுத்தாப்பா முடிக்கணும். இப்படி வா சொல்ற, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம முருகன் கோயில்ல வள்ளி திருக்கல்யாணம் நடக்க போகுது. அதனால என்னம்மா? அது நீயே கிட்ட இருந்து செய்ய வேண்டிய காரியம். ஐயோ அம்மா, என் கல்யாணமே முடியுமான்னு தடுமாறி போய் நிக்கிறேன். கடவுள் கல்யாணத்தை முறான்னு என்கிட்ட உடனே போய் அவளை கேட்க சொல்றியே, எதுக்காக? அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கவா, இல்ல விவகாரத்தை பெருசு பண்ணவா? விவகாரம் எதுக்கு நமக்குள்ள? இது சாதாரண விஷயம். அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா போதும். அவளை அந்த முடிவுக்கு நான் அவளை கொண்டு வரணும்னா இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போட்டுதாண்டா செய்யணும். வெரி குட், வெரி குட். அப்படியே செய்ய, நீ பாத்து எது வேணாலும் செய்யுமா. நீ ஏதாவது சொல்லி நான் மறுத்து பேசிருக்கா? எப்படியோ செய்ய, நீ சாதன் சொல்லி நான் செத்து போடுறேன். முடிவா வள்ளி எனக்கு கிடைச்சா போதும். அவ்வளவுதான். நான் நீ பெரிய மறுத்து எது வேணாலும் செய்யலாம். நான் சின்ன பையன், ஏதோ அவசரப்பட்டு சுத்தம் நான் ஏதோ என்னதான் பிரியமோ எங்களை பிரிக்கிறது. ஏமா இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குமா? எல்லாமே கனவா போயிடும். ஆமா, வண்டி விஷயம் எல்லாம் கனவாத்தான். அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. உதட்டிலே வந்தது உள்ளவே நினைத்ததா? உள்ளத்தில் உள்ளது உதட்டிலே வந்தது உள்ளவே நினைத்ததா? அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. சர்க்கரையாகலாம், 30 நாளிலும் நிலவை பார்க்கலாம். உப்பு கடல் நீரும் சர்க்கரையாகலாம், 30 நாளிலும் நிலவை பார்க்கலாம். சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம். நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம்? நம்ப முடியவில்லை. சந்த பால் விஷமும் ஆகலாம், என்னை பெற்ற தாய் என்னை கொல்லலாம். அன்னை சந்த பால் விஷமும் ஆகலாம், என்னை பெற்ற தாய் என்னை கொல்லலாம். உன்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம்,
உன்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம், நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம். முடியவில்லை, இல்லை இல்லை, அவனா சொன்னாள் இருக்காது. அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. திருமங்கல்யே இருக்க சரியான லக்னத்தை வந்து இது வள்ளியம்மாருக்கு கட்ட வேண்டிய திருமங்கல்யம் போட்டுக்குங்க.